வணக்கம், இது நம்ம வீட்டு திரை. இந்த சேனலில் என்ன மாதிரி வீடியோஸ் போட போகிறேன், என்ன பேச போகிறேன், எதை பற்றி பேச போகிறேன், எப்படி பேச போகிறேன் அப்படின்றது உண்டான ஒரு ஷார்ட்டான இன்ட்ரொடக்ஷன் வீடியோ தான் அது. நம்ம சேனலில் முழுக்க முழுக்க வந்து மூவிஸ் பற்றி தான் பேச போகிறோம். மூவிஸ் பற்றி தான் பேச போகிறேன், என்ன பேச போகிறேன் அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட நேம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு திரை. இந்த டைட்டில் நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டென்ட் கோட்டா இருந்துச்சு, அதுக்கப்புறம் தேட்டர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் மல்டிப்ளெக்ஸஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய சிட்டி இருந்துச்சுன்னா அந்த சிட்டியில் வந்து மெயினாக வந்து ஒரு மால் இருக்கும், அந்த மாலில் வந்து மினிமம் 5-20 ஸ்க்ரீன் உண்டான தேட்டர் இருக்கும், அதிலலாம் நம்ம படங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அப்படி கிடையாது, நம்ம வீட்லேயே நம்ம படம் பார்த்துக்கலாம். அதுக்கு தேவை ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனு, ஒரு ஸ்மார்ட் டிவி, அது இல்லையா ஸ்மார்ட் டிவி இல்லையா ஒரு நார்மலான டிவி, அந்த டிவி கூட பேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரீமிங் டிவைசஸ்ஸு, எக்ஸாம்பிளுக்கு ஃபயர் ஸ்டிக்கோ இல்லைனா வந்து ஒரு எம்ஐ பாக்ஸோ, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீமிங் டிவைஸை பேர் பண்ணி நம்ம வீட்லேயே நம்ம வந்து படங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்மளால் வெளியே போக முடியாது, வீட்லேயே தான் நம்ம என்டர்டெயின் ஆகிக்கணும், வேறு வழி கிடையாது. இதெல்லாம் முடிஞ்சு இந்த கோவிட் சுச்சுவேஷன்லாம் முடிஞ்சு திருப்பி தியேட்டர்ஸ்லாம் ரீஓப்பன் பண்ணி படங்கள் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாலும் எல்லா வாரங்களும் மாதத்தில் 4 வாரமே நம்ம தேட்டருக்கு போய் படம் பார்க்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஒரு 2 வாரம் போகிறோன்னா ஒரு 2 வாரம் வீட்டில் இருப்போம். ஸோ அந்த 2 வாரம் வீட்டில் இருக்கும்போது நம்ம ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி ஒரு படம் வீட்லேயே நம்ம வந்து படம் பார்க்கலாம். ஸோ அதை ஒரு மெயின் ரீசனாக வச்சு தான் நம்ம சேனலுக்கு வந்து நம்ம வீட்டு திரை அப்படின்ற ஒரு டைட்டில் வச்சுருக்கோம். சரி, ஓகே, இப்போ படத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னும் போது படத்தை பற்றி என்ன பேச போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக ரிவ்யூஸ் பண்ணுவோம், படத்தை பற்றி ரிவ்யூஸ் பண்ணுவோம், ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகிற படங்களை ரிவ்யூஸ் பண்ணுவோம், படங்கள் தேட்டரில் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த படங்களையும் நம்ம ரிவ்யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் நம்மளோட மெயின் கண்டென்ட் கிடையாது, நம்மளோட மெயின் கண்டென்ட்டே வந்து பார்த்திங்கன்னா மூவி சஜஷன் தான். மூவி சஜஷன்னா எப்படி இருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா நிறையா ஓடிடி ஆப்ஸ் இருக்குது. என்னென்ன ஆப்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, ப்ரைம் இருக்குது, ஹாட் ஸ்டார் இருக்குது, சன் நெக்ஸ்ட் இருக்குது, அதை விட்டிங்கன்னா ஜி ஃபைவ், லயன்ஸ்கேட் ப்ளே, யூடியூபு, சோனி லைவ்னு, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஆப்ஸ் இருக்குது. இது இல்லாமல் நிறைய ஆப்ஸுங்க இருக்குது. அந்த ஆப்ஸில் ஊர்பட்ட படங்கள் இருக்குது. எல்லா படங்களையும் நம்ம பார்க்க முடியுமான்னு கேட்டால் இந்த ஜென்மோனில் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பார்க்க முடியாது. ஸோ அதனால் நான் அந்த படத்தை நான் அந்த ஆப்ஸில் பார்த்த நல்ல நல்ல படங்களில் நல்ல நல்ல படங்களை உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வீடியோவுக்கும் 2 படமாக உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து, ஸோ அந்த வீடியோஸ் பார்த்து, அந்த படம் நான் சொன்ன படம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது அந்த வீடியோஸ் அந்த படத்தை பார்த்து நீங்கள் வந்து என்டர்டெயின் ஆகிக்கலாம். சரி, ஓகே, ஓகேப்பா, இது நார்மல் ஆடியன்ஸுக்கு ஓகேப்பா, நான் வந்து ஒரு பெரிய மூவி பஃப்பா, எனக்கு எப்படிப்பா இது இந்த சேனலை வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம தமிழில் பழமொழி இருக்கிற மாதிரி சிறு துரும்பும் பல்குத்த உதவும்னு சொல்கிற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் பார்க்காத ஏதாவது ஒரு சில படங்கள் நான் பார்த்துருந்துருக்கலாம், அதை என்னோடய வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அதை நீங்கள் பார்த்து அந்த வீடியோ மூலிமா நீங்கள் அந்த படத்தை பார்த்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணலை அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதுவே ஒரு பெரிய ரீசன். இன்னொன்று, உங்களுக்கு பிடிச்ச படம், நீங்கள் ரொம்ப பார்த்து வியந்த படத்தை இதை நீ சஜஸ்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா அதையும் நான் அந்த படத்தை பார்க்கல அப்படின்னா நானும் அந்த படத்தை பார்த்து நான் வந்து நார்மல் ஆடியன்ஸ்க்கு நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ அவங்களும் பார்த்து எல்லாருமே வந்து ஒரு நல்ல படத்தை வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். சரி, ஓகேப்பா, நீ சொல்லிட்ட, சரி ஓகே, நீ சொன்னது கரெக்டு தான். பட் ஆனால் நான் உன் வீடியோ வந்து மினிமம் வந்து ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் உன் வீடியோக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, நான் வந்து பார்க்குறேன், நீ சொன்ன அந்த வீடியோவில் சொன்ன 2 படமுமே நான் பார்த்துட்டேன். ஸோ வந்து இப்போ எனக்கு அந்த டைம் வேஸ்ட் தானப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல கேள்வி தான். ஸோ அதுக்கு தான் நான் என்ன பிளான் பண்ணேன்னா, வீடியோ ஆரம்பித்த உடனே வீடியோ ஆரம்பித்து கொஞ்சம் நேரத்துலேயே நான் சொல்லிடுவேன் என்னென்ன படங்கள் இந்த வாரத்தில் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற 2 படம் என்னென்ன அப்படின்றத நான் முதலே சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் அந்த படத்தை பார்க்கல அப்படின்னா வீடியோவை கண்டினியூ பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இல்லை நான் அந்த 2 படமே பார்த்துட்டேன்ப்பா அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ உங்கள் டைமும் வேஸ்ட் ஆகாது. ஓகே, சஜஷன் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது என்ன மாதிரி என்னென்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தோட டீட்டெயில்ஸ், கண்டிப்பாக படத்தோட டீட்டெயில்ஸ்னால் என்ன, படத்தோட பேர், படத்தில் யார் யார் கேஸ்டிங், நடித்தவங்க யார் யார், டைரக்டர் யார், அதுக்கப்புறம் படத்தோட கதையை, ஒன்லைனர், என்ன கதை அந்த படத்தோடது அப்படின்றத சொல்லுவோம். அதுக்கப்புறம் அது வந்து அடல்ட் ஓரியன்ட் படமா இல்லை ஃபேமிலி ரிலேட்டட் படமா, ஃபேமிலியோட வீட்டில் உட்காந்து ஹாலில் உட்காந்து பார்க்கக்கூடிய படமா இல்லை நான் மட்டும் தனியாக ஒரு ரூமில் உள்ள டிவிலேயோ இல்லை லேப்டாப்லேயோ இல்லை மொபைல்லையோ பார்க்கக்கூடிய படமா அப்படின்றதையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அந்த படம் வந்து என்ன பிளாட்ஃபார்ம், என்ன ஆப்பில் அவைலபிளில் இருக்குது, ஜிஃபையா, நெட்ஃப்ளிக்ஸா, இல்லை ப்ரைமா, எதில் அவைலபிளில் இருக்குது அப்படின்றதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுவோம். இது இன்ட்ரடக்ஷன் வீடியோ அப்படின்றனால இந்த வீடியோவில் எந்த படமே நான் சஜஸ்ட் பண்ணல. கண்டிப்பாக அடுத்து போட போகிற வீடியோவிலேருந்து மினிமம் ஒரு வீடியோவுக்கு 2 படம் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட் வீடியோன்றனால மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சவங்க மட்டும் தான் இந்த வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த சேனலை தெரியப்படுத்துங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட போகிற லேட்டஸ்ட்டாக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கலாம், நானும் உங்களுக்கு தொடர்ந்து நல்ல நல்ல மூவிஸாக சஜஷன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் சஜஷன் வீடியோஸில் பார்ப்போம். நன்றி.